ஹாய், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். தால்ச்சாவே வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயமும் மாறும். எங்கள் ஊர் சைடே வந்து ரெண்டு மூணு டைப்பில் பண்ணுவாங்க. அதில் ஒரு டைப்பு தான் வந்து நான் இன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தால்ச்சாவுக்கு நான் ஒரு பெரிய பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். நான் வந்து நிறைய மட்டன் போட்டு அப்படிலாம் நாங்கள் வந்து தால்ச்சா செய்ய மாட்டோம். வந்து ஏதாவது ஒரு பீஸு இல்லைனா கொழுப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணி தான் மட்டன் தால்ச்சா செய்வோம். இப்போ வந்து ஒரு பீஸு, அது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கறி பாதி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்து பருப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நாலு விசில் போதும். இப்போ நான் வந்து அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரேண்டமாக கட் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போது ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கும். இது கூடவே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, சவுச்சவ்வு, பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். தால்ச்சாண்டாவே வந்து உங்களுக்கு மாங்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மாங்காய் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து இருக்கிற காய்கறியை வச்சு தான் நான் தால்ச்சா செஞ்சேன். நீங்கள் செய்யும் போது மாங்காவும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எங்களுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் கத்திரிக்காயே நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் நாங்கள் கத்திரிக்காய் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கத்திரிக்காயை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உப்பு சேர்த்து நான் வந்து நல்லா கிளறி விட்டு நான் மூடி வச்சு நல்லா வந்து காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். சிம்லேயே வச்சு நம்ம காய்கறியை வந்து வேக வைக்கணும். ஃபுல்லாக மூடிடக்கூடாது, பொங்கி ஊற்றிடும். இந்த மாதிரி கேப் விட்டு வச்சோன்னா பொங்கி ஊற்றாது. இப்போ காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் மாங்காய் சேர்க்கலை, அதனால் வந்து நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காய் சேர்த்திங்கன்னா அரை பழம் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏனத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம வந்து இப்போது தாளிக்க போகிறோம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், அது கூட வந்து ரேண்டமாக கட் பண்ண தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்பலாம் வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அந்த தாளிப்புக்காக தான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து தனிக்கறி வச்சுருந்தோன்னா இந்த தாளிப்பு நம்ம செய்ய தேவையில்லை. அந்த தனிக்கறி ஆணத்துலேருந்து எடுத்து நம்ம வந்து தால்ச்சால கொஞ்சம் கலந்துக்கிட்டாவே போதும். இப்போ நான் வந்து தனிக்கறி நம்ம வந்து வைக்காததுனால இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். முக்கியமாக வந்து கருவேப்பிலை நிறையா போடணும் தால்ச்சாக்கு, அதுதான் நல்லா வாசம் கொடுக்கும். கூடவே வந்து மல்லி புதினா சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் நல்லா வந்து எண்ணெயோடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா தூளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம் மட்டன் வேக வைக்கும் போது. அதனால் இப்போ நீங்கள் தாராளமாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா தால்ச்சா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி கிளறி விட்டு எடுத்தால் சூப்பரான தால்ச்சா ரெடி. இது வந்து ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல் வந்து வேறு மாதிரி செய்வாங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி தால்ச்சா வந்து செய்கிற விதம் வந்து மாறுபடும். எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு விதமாக செய்வாங்க, அதில் ஒரு விதம் தான் இது. இன்ஷால்லாம் வந்து நான் இன்னொரு ஸ்டைல் எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட் எந்த ஸ்டைலில் செஞ்சாலும் டேஸ்ட்டு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.